இதுதான் வந்து மாளிகை மேடு பக்கத்தில் அந்த சிலைகள் இருக்கிற இடங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சிலைகள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இது வந்து வைஷ்ணவி, வராகி, கௌமாரி, இது வந்து இந்த சிலை வந்து சிம்மத்தூண் திருமலைப்பாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதேமாரி இதுவும் சிம்மத்தூண். அதுக்கப்புறம் வந்து இது வந்து நந்தி திருமானூருங்கிற ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து லிங்கம் முட்டுவாஞ்சேரிங்கிற ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய இது இருக்குது. இது இது வந்து ஒரு பெண் உருவ சிலை. இது வந்து படையெடுப்புனாலே கீழே எடுக்கும் போது அது கீழே உடஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஊரில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இதை எடுத்துருக்காங்க. இது வந்து தமிழ் கல்வெட்டு. தமிழ் கல்வெட்டுகள் இது என்னென்னு எனக்கும் தெரியல, ஆனால் தமிழ் கல்வெட்டுகள். அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் முக்கியமான கடவுள். வராகி அதுக்கப்புறம் வந்து இவங்க யாருன்னா வந்து ஜேஷ்டா தேவி. நம்ம ஊரில் வந்து இந்த மூ தேவின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கடவுள், இவங்க தான் உண்மையான தமிழ் கடவுள், பெண் கடவுள். ஆனால் இவங்களை வழிபடுறதில்ல கொற்றவேன் கூட இவங்களை சொல்லலாம், ஜேஷ்டா தேவின்னு இதில் போட்டிருக்காங்க. அதுமாதிரி இவங்க துவாரபாலகர்கள் அம்மன் இதெல்லாம் அவங்க எடுக்கும் பொழுதே இந்த உடைவு ஏற்பட்டிருக்கு. அதனால் தட்சிணாமூர்த்தி, அத்தனாரீஸ்வரர், ஐயனார், அந்த காலத்தில் ஐயனாருடைய உருவ அமைப்பு பாருங்க, பைரவர், துர்க்கை அம்மன், திருமலப்பாடி, இவங்க யாருன்னா இவங்க தான் சோழர்களுடைய குலதெய்வம் வராகியம்மன். நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலையும் பார்த்துருக்கலாம். அதேமாதிரி இங்கே நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் வந்தாலும் அங்கேயும் ஒரு வராகியம்மன் கோயில் உள்ள சிலை இருக்குது. தனி சன்னதியே இல்லாமல் ஒரு சின்ன இதில் வந்து அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடியே அவங்களோட சிலை அமைப்பு இருக்கா. அதாவது சோழர்கள் எந்த கோயிலில் எடுத்துக்கிட்டாலும், ஐராவதீஸ்வரர் கோயில் எடுத்துக்கிட்டாலும் கூட வராகியம்மனுக்கும் சன்னதி இருக்கும். நீங்கள் தஞ்சை பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய, சோழ பகுதிகளில் ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வராகியம்மன் கண்டிப்பாக இருப்பாங்க. அதேமாரி சோழர்களோட மிக முக்கிய குலதெய்வமாக இருந்தவங்க இந்த வராகியம்மன். அதனால தான் இப்போ தஞ்சை பெரிய கோயிலில் ஒரு தனி சன்னதி இருக்குது அவங்க காலத்து.